இன்னைக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா. வாட்டர்மெலன் வந்து ஒரு பாதி எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் சர்க்கரை வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சர்க்கரை அவங்க வேணுங்கிறவங்க போட்டுக்குங்க. நீங்கள் சர்க்கரை போடாமே குடிச்சிங்கன்னா கூட அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஃபஸ்ட்டு வாட்டர்மெலனில் இருக்க அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக போட்டு ஜூஸரில் இப்போ நான் போட்டிருக்கேன். அதோட சர்க்கரையும் போட்டிருக்கேன் நான் 2 டீஸ்பூன். அதை வந்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். தண்ணி விடாதீங்க, சப்புன்னு போயிடும். இப்போ பாருங்கள் ஜூஸ் வந்திருக்கு. இப்போ வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், கமெண்ட்ஸை போடுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.